வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேணி சேனல் தமிழ். இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஏஜோ ஹால் தாங்க பார்க்க போகிறோம், பாட்டம் வியர் ஹால் பார்க்க போகிறோம். குர்தாக்காக இருக்கட்டும், இல்லைன்னா வீட்டில் நைட் பேண்ட்டாக யூஸ் பண்ணுறதா இருக்கிறது, அப்புறம் வந்துட்டு நம்ம வெஸ்டர்ன் வியர் வெஸ்டர்ன் டாப்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த பாட்டம் வியர் ரொம்ப மஸ்ட் இல்லையா? ஆனால் வந்து பாட்டம் வியர் பற்றி டீட்டெயில்டாக நம்ம அவ்வளோவா பார்த்தது கிடையாது. சரி, ரிவ்யூ பர்பஸ்க்காகியும் சில சப்ஸ்கிரைபர் கேட்டதுனாலையும் எப்படி இருக்கும், மெட்டீரியல் எப்படி இருக்கும், அப்படி லோயஸ்ட் ப்ரைஸில் நம்ம பாட்டம் வியர்லாம் எப்படி வாங்குறது அப்படின்ற வீடியோ தான் இது. ரொம்ப டீட்டெயில்டாக நான் சொல்ல போகிறேன். இது எல்லாமே நான் கிடைச்ச சைஸ் தான் வாங்கினேன், ரிவ்யூ பர்பஸ்க்காக வாங்கினேன். அதை சில சைஸ்லாம் வந்துட்டு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்லாம் மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்காது. நான் பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கினேன். எல்லா ப்ரைஸும் நான் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன், லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த இதில் வந்து எப்படி மெட்டீரியல் இருக்குது, எவ்வளோ ஹைட் இருக்குது, எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இந்த பாட்டம் வியர் தான். இது வந்து ஃபேப் கிளப் அப்படின்ற பிராண்டு. குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் இது வந்து ஒரு 200 சம்திங் தான் வாங்கினேன், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நான் இது வந்து பிக் போல் சேலில் வாங்கினேன். எம்ஆர்பி பாருங்கள், 1200 கிட்டே இருக்குது எம்ஆர்பி. ஃபேப் கிளப் அப்படின்ற பிராண்டில் வாங்கினேன். இது வந்து ஒரு ரேயான் மெட்டீரியல், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா அவ்வளோலாம் இல்லைங்க. தாராளமாக வெஸ்டர்ன் டாப்ஸுக்கு வந்துட்டு நம்ம பாட்டம் வியராக கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். லென்த்து வந்து ஃபுல் லென்த் வருது, ஃபுல்லாக ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு க்ரே கலர். இந்த மாதிரி நான் ஒரு 5-6 கலர் பார்த்தேன். முன்னாடி பின்னாடி ரெண்டுமே எலாஸ்டிக்கு. இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். லெக்கு வந்துட்டு குறுகலாலாம் இல்லைங்க, நம்ம பலாசோ யூஸ் பண்ணுவோம்ல அந்த அந்த வைடு இருக்குது. ரொம்பவும் வைடு கிடையாது, டீசெண்டான ஃப்ளேர் இருக்குது. இதோட சைஸ் வந்துட்டு இது வந்து ஃப்ரீ சைஸ்ங்க, அதனால் இது இந்த சைஸு இப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது, ஃப்ரீ சைஸு. அதனால் யார் வேணால் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ ஃப்ளேர், டீசெண்டான ஃப்ளேர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த கியூலோட்ஸு. இது வந்து ஒரு பிங்க் கலரு, இந்த மாதிரி நிறைய கலர் இருந்தது. இதோட பிராண்ட் வந்து ஹஷ்ஷுங்க. நம்ம ஆல்ரெடி ஹஷ்ஷில் வந்துட்டு ஸ்லீப் வியர்லாம் வந்துட்டு ரிவ்யூ ஹால் போட்டிருக்கேன், பார்க்கலன்னா நம்ம சேனலில் செக் பண்ணுங்கள். ஹஷ் அப்படின்ற பிராண்ட் வந்து ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கியூலோட்ஸ் வந்து 3/4 ஹைட்டு தான் வரும். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லென்த் வரும். இதோட மெட்டீரியல் வந்து ரேயான் மெட்டீரியல், ரொம்பவே நல்லாயிருக்கு, சாஃப்டாக இருக்குது. பேக்கெட்ஸ் இருக்குது, டபுள் சைட் பேக்கெட் இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக வருது பாருங்கள், டாட்ஸ் டாட்ஸாக. எல்லா டார்க் கலர் டிஷர்ட் டாப்ஸுக்கும் இது சூட் ஆகும். முன்னாடி இந்த மாதிரி நாட் கொடுத்துருக்காங்க, அதனால் ஷார்ட் டாப்ஸாக இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக போடலாம். லென்த்து வந்துட்டு ஃபுல் லென்த்து கிடையாதுங்க, இது வந்து ஒரு ஆங்கிள் லென்த்துன்னு சொல்லலாம், இல்லை அதுக்கும் மேலே 3/4 லென்த். இது முன்னாடி வந்து எலாஸ்டிக் கிடையாது, பின்னாடி மட்டும் எலாஸ்டிக் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளாக் கலர் வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் உடையது. பிங்க் கலர் பார்த்தோம் இல்லையா, அதில் இந்த கலர் இருக்குது. இந்த பீஸ் வந்து எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுங்க. அதே மாதிரி தான் 3/4 ஹேண்டு, ஹஷ் பிராண்டு. சைஸ் வந்து மீடியம் வாங்கியிருக்கேன். பின்னாடி வந்து எலாஸ்டிக் இருக்குது, மெட்டீரியல் ரேயான். முன்னாடி இந்த மாதிரி நாட் கொடுத்துருக்காங்க, ஷார்ட் டாப்ஸ்க்கெலாம் நம்ம போட்டுக்கலாம், நல்லா மாடர்னாக இருக்கும். டபுள் சைட் பேக்கெட் இருக்குது. இப்படி தான் இருக்குது இதோட மெட்டீரியல், சாஃப்டாக இருக்குது. ஹஷ் பிராண்டில் வந்து யூஸ்வலாகவே நல்லாயிருக்குங்க, ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. கேஷுவல் வியரு, காலேஜ் கோயிங் கேர்ள்ஸு, இல்லைனா ஒரு டீனேஜ் கேர்ள்ஸுக்கெலாம் வந்துட்டு ரொம்பவே சூட் ஆகும் இது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபேப் கிளப் அப்படின்ற பிராண்டில் பலாசோ. இது வந்து ஃப்ரீ சைஸு, எல்லா சைஸும் யூஸ் பண்ணலாம். எவ்வளோ சைஸ்க்கு யூஸ் பண்ணலான்னா ஒரு டபுள் எக்ஸ்எல் சைஸ் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அவ்வளோ வரைக்கும் ஃப்ளேர் இருக்குது, அவ்வளோ ஃப்ளேர் இருக்குது. இப்போ ஸ்மால் சைஸ், எல் சைஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்களா உங்களுக்கு நல்லா லூஸாக இருக்கும். முன்னாடி பின்னாடி ரெண்டும் எலாஸ்டிக் இருக்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, நம்ம ஹிப்புக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். எம்ஆர்பி வந்து 1199 போட்டிருக்காங்க, ஆனால் வந்து நான் 200 சம்திங் தான் வாங்கினேன். ப்ரைஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து பேக்கெட் கிடையாதுங்க, இதேமாரி கிரே கலரும் நம்ம பார்த்துருக்கோம். இதில் பேக்கெட் கிடையாது, ரேயான் மெட்டீரியல், வெர்டிக்கல் ஸ்ட்ரைப் இருக்குது. இது வந்து ஃபுல் லென்த்து, ஆங்கிள் லெந்த் கிடையாது. இப்படி தான் இருக்குது மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த பேண்ட்டு.
இந்த பேண்ட் வந்து குவாலிட்டி செம்மையா இருக்கு. யூஸ்வலா வந்து ஃபிளாட் 70% ஸ்வர்ணா அவுட்ரைட் அல்டியரி அப்படின்னு ஒரு ஃபிளாஷ் டீல் போடுவாங்க இல்லையா, அப்ப வந்து அவுட்ரைட் பிராண்டோடது இது. அப்ப நான் ட்ரை பண்ணா அது கூட சம்மர் 2021 அப்ளை பண்ணதுனால எனக்கு வந்து ஒரு 80% மேல இந்த ஆஃபர்ல கிடைச்சது. ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல கிடைச்சது. எம்ஆர்பி பாருங்க 1600 இருக்கு, ஆனா வந்துட்டு எனக்கு இது 300 or 400 சம்திங் தான் கிடைச்சது. இங்கே பாருங்க மெட்டீரியல் வந்துட்டு நல்ல ஃபார்மலுங்க, இது ஃபார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணணும் பேண்ட்னா. ரொம்ப திக்காக இருக்குது, மரூன் கலர் பேக்கெட்ஸ் இருக்குது, டபுள் சைட் பேக்கெட் இருக்குது, ரொம்ப ஃபார்மலாக இருக்குது. நீங்கள் பலாசோ இல்லைன்னா ஷார்ட் டாப்ஸ்க்கு தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். திக்காக இருக்குது, நல்ல மெட்டீரியல், முன்னாடி பின்னாடி இப்படி தான் இருக்குது. ஃப்ளேர் நல்லாவே இருக்குங்க, நல்லா பலாசோ டைப்பில் வரும். மெட்டீரியல் வந்துட்டு இது எப்படி சொல்கிறது, ரேயான் கிடையாது. ஃபார்மல் பேண்ட்டெல்லாம் எந்த மெட்டீரியலில் இருக்கோ ஜென்ஸுது அந்த மெட்டீரியலில் இருக்குது. இதோட கரெக்டான மெட்டீரியல் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், குத்தாது, அந்தமாரி மெட்டீரியல் கிடையாது இது. இதை இந்தமாரி ஆஃபர்லாம் உங்களுக்கு நீங்களும் கிராப் பண்ணணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நானும் அப்டேட் பண்ணுவேன், நீங்களும் இந்த ஆஃபர்லாம் கிராப் பண்ணிக்கலாம். லைவாக இருக்கிற ஆஃபர்லாம் உங்களுக்கு தெரியணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த பலாசோ பேண்ட்டு. இந்த பலாசோ பேண்ட் வந்து 34 சைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, எல்எஸ் அந்த மாதிரி கொடுக்கல, 34, 32, 28 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. 34 சைஸ் வாங்கினேன், கரெக்டாக இருக்குமா என்னன்னு நினச்சேன், ஆனால் இது செம்ம வெயிட்டுங்க. இது அவுட்ரைட் பிராண்டு, எம்ஆர்பி வந்து 999 கொடுத்துருக்காங்க. 999 கொடுத்து கூட இதை வாங்கலாம், அவ்வளோ ஒர்த்து. இது நல்ல வெயிட்டாக இருக்குது, திக்காக இருக்குது மெட்டீரியலு, நல்ல எலாஸ்டிக்ங்க, மரூன் கலரில். இதை பாருங்க எப்படி விரியுதுன்னு, நல்ல ஒயிட் லெக்கு, 3XL, 4XL சைஸ் இருக்கவங்க கூட தாராளமாக போடலாம். அப்படி இருக்குது, செம்ம வெயிட்டு, ஃபுல் லென்த்து இப்படி தான் இருக்குது. இதை பாருங்கள் ஃப்ளேர் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், என்னோட உடம்பே மறைஞ்சிருச்சு, அவ்வளோ ஃப்ளேர் இருக்குது. இது ஸ்கர்ட் மாதிரி, நீங்கள் இதை போட்டிங்கன்னா ஸ்கர்ட் மாதிரி தான் இருக்கும். இதோட ப்ரைஸும் நான் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். சூப்பர் டீலில் வாங்கினாங்க, இது இது கிடைச்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு பலாசோ பேண்ட்டு, நல்ல ஃப்ளேர் இருக்குது, 799 எம்ஆர்பி. பிராண்டு வந்து அவுட்ரைட்டுங்க, அவுட்ரைட் பிராண்டில் வாங்கினேன். இதில் பேக்கெட்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரு மாதிரி ஒரு பேல் பிங்க் கலரில் இருக்குது, நல்ல ஸ்ட்ரெச்சபிள் பாருங்க, நல்ல ஸ்ட்ரெச்சபிள். இது வந்து லைட் வெயிட்டாக இருக்குது, செம்ம குவாலிட்டியாக இருக்குது. 799 ருபீஸ்க்கு கூட தாராளமாக இது எம்ஆர்பி கொடுத்தே வாங்கலாம், அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. இது சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன் அவுட்ரைட் பிராண்டில். சரி இவ்வளோ கம்மியாக கிடைக்குதே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நான் யூஸ்வலாக வந்துட்டு இந்த மாதிரி பேண்ட்டெல்லாம் வந்துட்டு கோ கலர்ஸ் அப்படின்ற பிராண்டில் தான் ஷோரூமில் தான் போய் எடுப்பேன். ஆனால் வந்துட்டு இவ்வளோ ப்ரைஸில், இவ்வளோ சீப்பான ப்ரைஸில் வந்துட்டு எனக்கு இந்த அவுட்ரைட் பிராண்டில் இந்த பலாசோலாம் கிடச்சிது. இதோட சைஸ் வந்துட்டு 34 போட்டிருக்கு. ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு ஒயிட்டில் இருக்குங்க பலாசோ. நான் மரூன் கலரில் காமிச்ச அந்த பலாசோ மாதிரி இல்லை, இது வந்து கொஞ்சம் குறுகலாக இருக்குது லெக்கு. இதுவும் வந்து சூப்பர் பை. இது வந்து ஒரு ஜெகிங் பேண்ட்டு, அவுட்ரைட் பிராண்டு, எம்ஆர்பி வந்து 1299. இதையும் நான் பெஸ்ட்டு ப்ரைஸில் தான் வாங்கினேன், சைஸ் வந்து ஸ்மாலு அதனால ரொம்பவே சின்னதாக இருக்குது. இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு மரூன் கலர், இதோட பைப் இங்கே சைடில் எப்படி அட்டாச் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குல்ல, ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து ஒரு ஆங்கிள் லென்த் லெகிங்னா சொல்கிறதா ஜெகிங் சொல்கிறதான்னு தெரியல, போட்டிருந்தது லெகிங் தான் இருந்தது, ஆனால் மெட்டீரியல் வந்து ரொம்ப ஃபார்மலாக பேண்ட் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. இது ஸ்ட்ரெச்சபிள் கிடையாதுங்க, அப்படியே கரெக்டான சைஸாக வாங்கணும். மெட்டீரியல் ரொம்பவே திக்காக இருக்குது, ஷார்ட் டாப்ஸ்க்கு தாராளமாக போடலாம், இல்லைனா நீங்கள் ஒரு குர்த்தி போடுறீங்க மாடர்னாக ட்ரெண்டியாக போடுறீங்கன்னா கூட தாராளமாக இதை போடலாம். சைஸ் வந்து ஸ்மாலு இப்படி தான் இருக்குது. எல்லா ப்ரைஸும் நான் அட்டாச் பண்ணுறேன், ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ் எல்லாமே நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன். அவுட்ரைட் பிராண்டு.